வணக்கம். நாம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான்லேயே வந்து செட்ஸ் அப்படிங்கிறது. நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு, அதனால வீடியோ போடுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் இன்னிலேருந்து பார்ப்போம், செட்ஸ் தான் என்னென்னு பார்ப்போம். லாஸ்ட் டாப்பிக்கில் வந்து டப்பிள்லாம் என்னென்னு பார்த்துருப்போம். இம்யூட்டபிள், அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட், அதாவது ஆர்டரை வந்து ஒன்ஸ் நீங்கள் டப்பிள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா க்ரியேட் பண்ணது தான் இல்லையா, அதில் வந்து எதையும் மாற்ற முடியாதுங்கிறது தான் நம்ம டப்பெலாம் மாற்றிருப்போம். அதை எப்படி லிஸ்ட்டாக மாற்றுறதுன்னு பார்த்துருப்போம். அதை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து இண்டெக்ஸ் வச்சு அக்சஸ் பண்ணுறதை பார்த்துருப்போம். இங்கே செட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஆர்டர்டு கலெக்ஷன், அதே தான். ஆனால் வந்து அன்ஆர்டர்ட், அதை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் செட்ஸோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மேக்ஸில் வந்து செட்டுன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்கிறது ஒரு செட்டு, பிங்கிறது ஒரு செட்டு, ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது ஏலியும் பிலையும் பொதுவாக இருக்கிற உறுப்புகள். அதே மாதிரி ஏ யூனியன் பின்னு படிச்சிருப்பீங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து வரும். ஆனால் ஒரு தடவை தான் வரும், ஒன்றுத்தில் இருக்கிறது இன்னொருத்தில் ரிப்பீட் ஆகாது, அதில் இருக்கிற உறுப்புகள். ஸோ மொத்தமாக ஒரு செட் இருக்கும். ஸோ என்னென்னலாம் நீங்கள் அதை வந்து ஏலேருந்து பியை கழிக்கலாம், ஏவையும் பியும் ஆட் பண்ணலாம், வேற என்னெல்லாம் நீங்கள் செட்ஸில் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுமோ அது அத்தனையுமே வந்து இதுலேயும் நம்ம பண்ணலாம். அது நம்ம இன்னைக்கு எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏன்ட்டு ஒரு ரெண்டு செட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். எம் செட்டுன்னு ஒரு வேரியபிள், அதில் வந்து நான் ஒரு அஞ்சாறு உறுப்புகள் கொடுத்துருக்கேன். என் செட்டுன்னு இன்னொரு வேரியபிள், அதுலேயும் நான் இன்னொரு அஞ்சாறு உறுப்புகள் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் அடுத்து வந்து ப்ரிண்ட் எம் செட்டுன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிண்ட்டு செட் ஆஃப் என் செட்டுன்னு கொடுத்துருக்கேன், ஓகேவா? இது வந்து செட் இல்லை, நான் வந்து டப்புலாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராக்கெட்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அது வந்து டப்புலுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து இப்போதைக்கு செட்டு கிடையாது, நான் இந்த டப்பில் செட்டாக மாற்றணும்னா செட் ஆஃப்னு கொடுத்து இந்த டப்பில் கொடுத்தேன்னா அந்த டப்பு வந்து செட்டாக மாறிடும், ஓகேவா? ஸோ செட் ஆஃப் என்செட் மைனஸ் செட் ஆஃப் என்செட்னு ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்கேன். சரி, நான் இது டைரெக்டாக உங்களுக்கு நான் இங்கே ஆப்ரேஷனுக்கு கொடுத்துட்டேன், அதே வந்து நான் வந்து ஏங்கிற ஒரு வேரியபிளில் நான் அதை சேவ் பண்ணி வைக்கிறேன் செட்டாக மாற்றினது, ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபைல் நேம் வந்து செட் இஎக்ஸ் டாட் பைன் கொடுத்துருக்கேன். ஸோ பைத்தான் அந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போயிட்டேன், அந்த பாத்துக்குள்ளே போயிட்டு அதை ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் எம்செட் கொடுத்தேன். ஸோ எம்செட் வந்து அப்படியே ப்ரிண்ட் ஆகிருக்கு, எனக்கு டப்பிளாக ப்ரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ப்ரிண்ட்டு செட் ஆஃப் என்செட் மைனஸ் செட் ஆஃப் எம்செட்னு கொடுத்துருக்கேன். செட் ஆஃப் என்செட்டுங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வேல்யூவை, அதாவது இந்த டப்பில் வந்து செட்டாக மாற்றுது, மைனஸ் செட் ஆஃப் எம்செட்டுங்கிறது இந்த வேல்யூவை செட்டாக மாற்றுறது, இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணுது. ஸோ நம்மளோட செட்டு பெர் பார்த்தீங்க அப்படின்னா, இதிலிருந்து நான் இதை கழித்தேன் அப்படின்னா மகா மகா அருள் அருள் எல்லாமே போயிடும். ஸோ மிச்சம் இருக்கிற பெருமாள்ங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து அவுட்புட்டில் வரும், அது வந்து எனக்கு செட்டாக வருது, சரிங்களா? ஏன்னா நம்ம அவுட்புட் வந்து நம்ம செட்டாக மாற்றி தான் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஏங்கிற வேரியபிளில் செட்டை வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ என்ன சேவ் பண்ணியிருக்கேன், ஏல வந்து செட் எம் செட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எம் செட் என்னவோ அந்த எம் செட் எனக்கு அப்படியே செட்டாக எனக்கு ப்ரிண்ட் ஆகுது, பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா செட்டு அருள் ஆஃப் எம், அதாவது அந்த செட்டு எம் செட்டுங்கிற டப்பிள் வந்து செட்டாக மாறி எனக்கு அப்படியே ப்ரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிங்கிறதுல நான் ஒரு இன்னொரு செட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது ஒரு வித்தின் த கேர்லி பேசஸ்லாம் நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து எனக்கு செட்டாக க்ரியேட் ஆகும், ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு நான் பைத்தான் ஷெல்லுக்குள்ளே உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஒரு செட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக க்ரியேட் பண்ணலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி கேர்லி ப்ராக்கெட்டில் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன வேணால் நான் கொடுக்கலாம். ஏ வேண்டா, நம்பர் கொடுக்குறேன், எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஈஸியாக டைப் பண்ணுறது, சீக்கிரமாக டைப் பண்ணுறதுக்காக நான் அதை கொடுத்துட்டேன். இதை வந்து நான் இப்போ செட்டாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஏன் கொடுத்தேன்னா எனக்கு செட்டாகவே அது ப்ரிண்ட் ஆகும்.
இதையே நான் வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் வச்சு கிரியேட் பண்ணேன்னா அது வந்து டப்பிள். அதுவே வந்து நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு நான் கிரியேட் பண்ணேன்னா அது வந்து லிஸ்ட்டு, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் எல்லாமே. ஸோ ப்ரிண்ட் இயக்கமாக வீதியில் அப்போ என்ன நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான், நீங்கள் செட்டை வச்சு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியுமோ அது அத்தனையுமே நீங்கள் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ வந்து நான் இது வந்து இன்ட்ராக்டிவ் பைத்தான் சொல்லுன்னு சொல்லுவோம். பைத்தான் ஸ்பேஸ் ஐஃபன் ஐ கொடுத்துட்டு நம்ம அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைத்தான் ஷெல்லுக்குள்ளே போகிறோம். இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வரும், அந்த ப்ரோக்ராம்குள்ளார நம்ம இருக்கோம்னு அர்த்தம் ஷெல்லுலேயே. இப்போ நான் வந்து டிஏஆர் ஆஃப் ஏன்னு உங்களுக்கு கொடுக்குறேன், ஏன்ட்டு இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இந்த அண்டர் ஸ்கோர்லாம் விட்டுருங்க. இதில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் பார்த்தீங்க அப்படின்னா. ஆட் பண்ணலாம், கிளியர் காப்பி, டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ் அப்டேட். ஸோ செட்டுங்கிறதுக்குள்ளே என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியுங்கிறத வந்து நீங்கள் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்ற ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் இன்டர்செக்ஷனுங்கிற ஆப்ரேஷனை பண்ணணும்னு நினச்சேன்னா ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி கொடுக்குறேன். பைத்தான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னு தெரியும், அதனால எப்பவுமே நம்ம இப்படி தான் கொடுக்கணும். ஏ டாட் கொடுத்தேன்னா ஆப்ஜெக்ட் டாட் அந்த வேரியபிளை கொடுத்து ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ஏங்கிற செட்டு வந்து என்னென்னா இதுதான் வந்து ஏங்கிற செட்டு, பீங்கிற செட் வந்து இதுதான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏலேயும் பீலேயும் வந்து பார்த்தோன்னா நமக்கு எதுவுமே வந்து காமனாக இல்லை. ஸோ ஏ டாட் இன்டர்செக்ஷனில் செட் ஆஃப் செட்டு வந்து உங்களுக்கு எம்டி செட்டு தான் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம செட்டு ரெண்டுமே வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, ஏ கமா பீன்ட்டு. பியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலுங்கிறது வந்து ரெண்டு வாட்டி இருக்கும், ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 to 4 வரைக்கும் தான் நமக்கு ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ரிப்பீட்டட் வேல்யூஸ்லாம் இருந்தால் வராது செட்டில். இது வந்து நான் வந்து ஏ டாட்டு யூனியன் இருக்கான்ட்டு பார்க்குறேன், பார்த்துட்டு யூனியன் இருக்குது. ஸோ ஏ டாட் யூனியன் கொடுத்தா எனக்கு எல்லாமே வந்து வரணும் இல்லையா, வருதான் பார்த்தோன்னா. ஸோ வந்து வருது, என்னென்ன வருதுன்னு பாருங்கள், 1, 2, 3, 4 வருது, பேரெல்லாம் வருது. நான் இங்கேயுமே நான் அருளுங்கிறத 2 தடவை நான் கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு 1 தடவை தான் எனக்கு ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து செட்டுடைய அப்ளிகேஷன். ஸோ செட் பற்றி உங்களுக்கு இன்றைக்கி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி.